எடப்பாடி ஒரு கணக்கு போட்டாரு இந்த அஞ்சு மாநில தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களை தோத்து போகும் இந்தி கூட்டணி ஜெயிக்கும் அது இல்லாமல் அண்ணாமலையோட புகழ் வந்து நாளைக்கு நாள் உயர்ந்துட்டே வருது அவர் போல இடம்லாம் கூட்டத்தை பார்க்கணும் ஜனங்க பார்க்கணும் இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு பார்க்கணும் அது ஒரு விஷயம் அப்போ உங்கள் பார்வையில் அதிமுகவுக்கு பாஜகவுடைய இருப்பது பலம் அதிமுக பாஜகவின் நிழலில் இருந்தால் திமுக போடுற தாக்குதல்லேருந்து தப்பிச்சுக்க முடியும் பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து விலகினாவிட்டு நெத்தியில வீபதி இட்டுக்கிறத விட்டுட்டார் இன்னைக்கு கூட கருப்பு சாந்தி வச்சிருக்காரு நல்லா நான் பார்த்துட்டு வரேன் எடப்பாடி வந்து வீபதி இல்லாமல் வெளியில் வரவே மாட்டார் பிஜேபி குறஞ்சது ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூட வெற்றி தான் ஏன்னா ஒன்றுமே இல்லை எம்பியே கிடையாது சொந்த கால ரெண்டு சீட்டு அண்ணாமலை ஜெயிக்க வச்சார்னா அண்ணாமலை போய்ட அகில இந்திய லெவலில் போய்டு தயநிதி மாறன் பேசுகிற பழைய வீடியோ புது வீடியோ கிடையாது பழைய வீடியோவுக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு கிளம்பியிருக்கு தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இந்த மாதிரிலாம் திமுகவோட கொள்கை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு இப்போ இந்தி கூட்டணியில் என்ன சொல்கிறாங்களா திமுக இருந்தால் வேலைக்கு ஆகாது நாளைக்கு நம்ம திருப்பி திருப்பி பாராளுமன்ற தேர்தல் தோற்று போயிடுவோம் அதனால திமுக கட்டி விடுங்கன்ற உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடியே சொன்னது போல பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பல்வேறு விஷயங்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்தாலும் அதிமுக தொண்டர்களே சமூக வலைதளங்களில் இந்த ஒரு கிளிப்பிங்கை தான் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில் அப்போது தொண்டர்களினுடைய மனநிலை அதுவாக தான் இருந்திருக்கு என்னென்னா பாஜகவோட கூட்டணி இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு தோண்டியிருக்கு இனியும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடிக்கு கூட்டணி வேணுமா வேணுமாங்க முடிவு பண்ண உரிமை அவள்கிட்ட இருக்குது ம் ஆனால் அதே நேரத்தில் இது முழுக்க அவங்க கட்சிக்காரங்க ஆதரிக்கிறாங்களா கட்சி தலைவர் ஆதரிக்கிறாங்களாங்கிறது கவனிக்கணும் சரி தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தைகள் வேறு அது எப்போமே எல்லாரும் எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டரை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க இப்போ பாரதிய கூட கூட்டி கூட்டணி வைக்காததுனால பாரதிய ஜனதா கற்றுக்கு எந்த எந்த நஷ்டமும் கிடையாது இவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் எடப்பாடி ஒரு கணக்கு போட்டார் இந்த அஞ்சு மாநில தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு தோற்று போகும் ஹிண்டி கூட்டணி ஜெயிக்கும் அடுத்தது காங்கிரஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு இந்த ஐந்து மாநில தேர்தல் கிளீனாக ப்ரூவ் பண்ணிடுச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எதிர்காலம் அடுத்த தேர்தல்லையும் பாராளுமன்ற தேர்தலில் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது சீட்டு வந்து ஜெயிக்க போகுதுங்க பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது அதை எதிர்க்கும் சக்தியும் தகுதியும் அதிமுகவுக்கு இருக்கான்னு பார்க்கணும் ஆல்ரெடி டிஎம்கே எதிர்த்து என்னெல்லாம் விளைவில் சந்திக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு வரோம் அது அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் காங்கிரஸோட அதிமுக கூட்டணி வச்சுன்னா கண்டிப்பாக அது பாரதிய ஜனதா கோவத்தை உண்டாக்கும் சரி அண்ணாமலை முதலேஞ்சே சொல்லிட்டு வர்றார் ரெண்டு திராவிட கழகமும் வேண்டாங்க ரெண்டுமே தப்பு பண்ணுது ரெண்டுக்குமே நல்ல பேர் இல்லை நம்ம தனியாக போட்டிடலான்னு அண்ணாமலை கிளீனாக அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாண்ட் எடுத்திருக்கார் ஏன்னா அவர் பலத்தை நிரூபிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் நாளைக்கு என்ன தான் நீங்கள் அதிமுகவோட சேர்ந்து போட்டி போட்டு பட்டு சீட்டில் ஜெயித்தா கூட அது உங்களோட ஸ்ட்ரெங்க் தான் அதிமுகவோட ஸ்ட்ரெங்க் தான்னு ஜனங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நாலு எம்எல்ஏ பாஜ பாரதிய ஜனதாக்கு இருக்கு என்ன சொல்கிறாங்க எங்களால் தான் ஜெயித்தோம்னு அதிமுக சொல்லுது அந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இப்போ தனியாக அண்ணாமலை போட்டி போட்டு அஞ்சு சீட்டில் ஜெயித்தா கூட அந்த அஞ்சுமே பாஜகவின் ஓட்டுக்கள் அப்படின்னு நிறுவனம் ஆகிடும் ஸோ அது ஒரு எவ்வளோ சீட்டில் ஜெயிக்கிறாங்களோ கம்மியாக சீட்டில் ஜெயித்தா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டிலேருந்து இதை விட பாரதிய ஜனதா கீழே போக போகிறது இல்லை மேலே தான் போக போகிறது அது இல்லாமல் அண்ணாமலையோட புகழ் வந்து நாளைக்கு நாள் உயர்ந்துகிட்டே வருது அவர் இடம்லாம் கூட்டத்தை பார்க்குறோம் ஜனங்க பார்க்குறோம் இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு பார்க்கணும் அது ஒரு விஷயம் ஆனால் பரவலாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது பார்க்குறோம் அந்த வரவேற்பு எப்படி ஓட்டாக மாறுன்னு பார்க்கணும் அந்த ஓட்டுனால எவ்வளோ பேர் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கணும் இது ஒரு பக்கம் அதிமுக மத்திய அரசாங்கத்தை பகச்சிக்க முடியாதது காரணம் அது மேலே ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்குது ஒரு அஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க எடப்பாடி மேலேயே கொடநாடு இருக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் இதனால மத்திய அரசை வச்சு மிரட்டுமான்னு கேட்கலாம் மிரட்ட வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இல்லை மத்திய அரசு என்ன சொல்லுது நீ கூட்டணிக்கு வந்தால் வாங்க வராட்டி போங்க இப்போது எடப்பாடியோட தோற்றத்தில் சில மாற்றங்கள் பார்க்கலாம் நான் சிறுபான்மையினுக்கு எதிரிகள் இல்லை அப்படின்னு சொன்னவர் வீபதியே இட்டுக்கிறது இல்லை இப்போ இப்போ ரீசண்டாக பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து விலகினாவிட்டு நெத்தியில் வீபதி இட்டுக்கிறத விட்டுட்டார் கூட கருப்பு சாந்தி வச்சிருக்கார் நல்லா நான் பாத்துட்டு வரேன் எடப்பாடி வந்து வீதி இல்லாம வெளியில வரவே மாட்டார் கடவுள் பக்தர் முருகர் பக்தர் அதெல்லாம் இப்ப மைனாரிட்டிங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு வீபதி வச்சா எங்கடா ஓட்டு வராம போயிடுமோன்னு வீபதி எடுத்துட்டார் இந்த பூஷ்வா மக்களுக்கு தெரியாமையா இருக்கும் போதும் சரிப்பா கேட்க நினைக்கிறேன் அதிமுக பாஜக இருந்து வெளியே வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் சிறுபான்மையினர் அதிமுகவை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று எஸ்டிபி கட்சியிலேருந்து அவங்க ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ மறுபடியும் அதே விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதிமுகவை நோக்கி வரும் சிறுபான்மையினர் அப்படின்னு அப்போ அவருடைய கணக்கு சரியாக தானே போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் அதிமுக வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு சிறுபான்மையினரை வந்து கவர்றாங்க அதுக்கு ஆதாரமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க நம்ம எடுத்துக்கலாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஆதி அதிமுகவை நல்லா ஆதரித்தாங்க எம்ஜிஆரோட ஓட்டு வங்கி பார்த்திங்கன்னா பரவலாக சிறுபான்மையினர் பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் இவங்களாம் எம்ஜிஆர் மேலே உயிரே வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் தான் கடவுள் தெய்வம் ஜெயலலிதாவை யாருமே பிராமினாக கடத்தலை அவங்க பிறப்பால் பிராமீனாக இருக்கலாம் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு வீரமணியை பட்டம் கொடுத்துருக்காரு சரி அதிமுக ஜெயலலிதாவோட லீடர்ஷிப்லேயும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர் அதிமுக வாக்களித்தான் அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் இருந்தது ரெண்டு தலைவர்களும் போனாவிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதுனால உங்களுக்கு போச்சா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்து தனியாக போட்டி போட்டு கூட்டணி வலுவான கூட்டம் அமைச்சனால பிரிஞ்சுதான்னு தெரியல போன தேர்தலில் மைனாரிட்டி ஓட்டுகளெலாம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் திமுக பக்கம் போயிடுது சரி இந்த வாட்டி தனியாக போட்டி போடுறது அதிமுக திமுக மைனாரிட்டி ஓட்டு என்ன ஆகும் ஸ்பிளிட் ஆகும் இதனால் யாருக்கு லாபம் பாரதிய ஜனதாக்கு தான் லாபம் அதிமுகவுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டிகள் அதிகமாக வரத பாரதிய ஜனதா கட்சிகள் விரும்பி வரவே இருக்கும் ஓகே ஏன்னா திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா மும்முனை தேர்தல் முன்ன மக்கள் நல கூட்டணின்னு போட்டி போட்டாங்க இப்போது அந்த அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி இப்போ சிறுபான்மையினர் பழங்குடியின மக்களினர் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் சாலிடாக டிஎம்கேக்கு போட்டவங்க இப்போ ஐம்பது பர்சன்ட் மாற்றி போட்டாங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு ஸ்ப்ளிட்டாகும் ஸோ அதனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது பாரதிய ஜனதாவா அதிமுகன்னா பாரதிய ஜனதா டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சிக்கு வரண்டி கூட அடுத்த சட்டசபை தேர்தலில் பார்ட்டிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பட் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனால் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரலன்னா கட்சியே காண போயிடும் ஏன்னா நீங்கள் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை அதை மனசில் வச்சுக்கணும் அப்போ உங்கள் பார்வையில் அதிமுகவுக்கு பாஜகவோட இருப்பது தான் பலம் அதிமுக பாஜகவின் நிழலில் இருந்தால் திமுக போடுற தாக்குதல்லேருந்து தப்பிச்சிக்க முடியும் ஒரு கொடை மாதிரி பிடிச்சிக்க முடியும் அதுக்குன்னு நான் வந்து கூட்டணி வச்சு தான் ஆகணும்னு சொல்ல சமாதானமாக ஆனால் ஒன்று இப்போ அதிமுக என்ன தான் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தாலும்

இன்னுமுமே வாய்ப்பு இன்னும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா முன்னூறு ரெண்டு நெருக்கடி வந்ததுன்னா சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது எப்படின்னா பாஜகவுக்கு அதிமுக தெய்வம் அதிமுகவுக்கு பாஜக தெய்வமானு அந்த ஒரு கூட்டணி கணக்கு தான் பார்க்கணும் பாஜகவுக்கு அதிமுக இருந்தா பரவாயில்ல இல்லாட்டியும் அதிமுகவுக்கு மத்திய அரசாங்கத்தை பகைச்சிட்டு இருக்க முடியாது அடுத்த மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் வரப்போகிறது இல்லை காங்கிரஸ் வந்ததுன்னா நீங்க சொல்லலாம் சரி அப்போ அவங்க இதே மாதிரியே தொடராமல கூட்டணி இல்ல ஆனா எந்த சண்டையும் போட்டுக்காம இதே மாதிரியே தொடராமல மோடி என்ன சொல்லுவாரு நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் போட்டி போட்டீங்கன்னா எங்களுக்கு எதிர்கட்சி காங்கிரஸோட போட்டி போடாம சி மோடியா லேடியா ஜெயலலிதா பண்ணி முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் கூட மோடி வந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார் ஏன்னா அவர் ஜெயலலிதாவை எதிர்க்கல அவங்க தனியாக போட்டி போட்டாங்க ஜெயித்தாங்க காங்கிரஸோட சேரில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க கேட்காம இல்லை கூட மோடி அவங்க மேலே மரியாதை வச்சுருந்தார் ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸோட சேரல் அந்த மாதிரி நீங்கள் தனியாக போட்டி போட்டு பத்து சீட்டு வாங்குனீங்களோ அதை பற்றி மோடியோ அமித்ஷாவோ போகிறது இல்லை உங்கள் தனி ஒரு மாநில கட்சி ஏதோ பண்ணிட்டு போங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தாலோ காங்கிரஸை ஆதரித்தாலோ சிக்கலில் மாட்டிப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஏதாவது ஒரு கேம் ஆகும் ஒன்று கூட்டணி வைப்பாங்க பாரதிய ஜனதாவோட இல்லை பாரதிய ஜனதாவோட சாஃப்ட் பெடல் பண்ணிவிட்டு அவங்க டிஎம்கே மட்டும் எழுத்துட்டு ஒரு பத்து சீட்டு வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க எப்படி இருந்தாலும் இந்த விபூதி அழிப்பு விஷயங்கிறது பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது சரி ஒரு மைனாரிட்டி மக்கள் வந்து நீங்கள் விபூதி அழித்ததுனால ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் அவங்கள நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்தால் தான் போடுவாங்களே தவிர அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எல்லாருமே குங்குமம் விபூதி வைக்க மாட்டாங்களா ஏங்க திமுகலையே எண்பது சதவீத அமைச்சர்கள் பொட்டு வச்சுட்டு தான் போகிறாங்க திமுகவில் எந்த கட்சி வந்து கடவுள் மறுப்பை அதிகப்படுத்துதோ தப்பு கிடையாது சேகர்பாபுலாம் சபரிமலைக்கு போகிறார் இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டும் திராவிட மாடல் அரசாங்கம் உண்மையாக இந்து மதத்தை வந்து ஒரு நேசிக்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள் சபரிமலைக்கு போகிறது தாடி வச்சுக்கிறது வீதி குங்குமம் வச்சுக்கிறது கலைஞர் பிள்ளை இதெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாது ஸ்டாலின் அதெல்லாம் அலோவ் பண்ணுறாரு அவர் பெருந்தன்மை என்ன அவங்கவுங்க கொள்கையை பார்த்துக்கோங்க ஸ்டாலின் பீபதி வச்சுனா தான் நீங்கள் தப்பு சொல்லணும் கலைஞர் பீபி வச்சுனா தான் தப்பு சொல்லணும் கட்சிக்கான வச்சுனா அவருக்கு என்ன வந்து கலைஞர் பீரியட்லேயே பிடிஆர் அப்பா பள்ளிவேல் பள்ளிவேல் ராஜன் வீபதி குங்குமம் வச்சு தான் வருவார் மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லுவார் ஜெயத் ரஷகன் ரெண்டு விலக்கு கலைஞருக்கு பள்ளிவேல் பிடி பள்ளிவேல் ராஜன் அண்டு ஜெகத் மீதி எல்லாம் யாரும் கிடையாது இப்போ ஸ்டாலின் அந்த மாதிரி கண்டுக்கிறது இல்லை அதனால் சிறுபான்மையினோட மக்களோட அன்பை பெறத்துக்கு விபூதி அழிச்சு தான் அன்பை பெறணும்னு கிடையாது அப்போ இந்த விபூதி அழிக்கிறதா இருக்கட்டும் பாஜகவை கல்வி விட்டுட்டா நமக்கு வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு வந்துடும் நினைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் போடும் தப்பு கணக்கா எடப்பாடிக்கு அட்வைஸஸ் வந்து சி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வேலுமணி தங்கமணி இல்லாமல் நம்ம பிஜேபியோட மோத வேண்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டுனால தோற்று போல போன தடவை நீங்கள் பண்ண தப்பு அதிமுக பண்ண தப்பு என்னன்னா அவங்க எல்லா தேர்தலையும் பார்த்திங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி நிறைய ஓட்டு போயிருக்கு அதுக்காரணம் வந்து உள்கட்சி ப்ராப்ளம் ப்ளஸ் எந்த உங்களுக்கு அந்த கேம்பெயின் சரியாக பண்ண முடியாமல் போனதுனால அதுக்கப்புறம் இப்போ கட்சி வேறு ரெண்டாய் மூணாய் பிரிஞ்சு போய் டிடிவி போன வாட்டி டிடிவியால் ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டு போச்சு அதில் எழுபதுனால தொண்ணூத்தஞ்சு வந்திருக்கலாம் மெஜாரிட்டி ஒரு ம மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கலாம் இப்போ டிடிவியும் போயிட்டார் ஓபிஎஸும் போயிட்டாங்க எல்லாம் போயாச்சு இப்போ இனிமேல் நீங்கள் தனியாக ஆட்சி அமைச்சிங்கன்னா சல்யூட் உங்களுக்கு ராயல் சல்யூட் ஆட்சி அமைக்க முடியலன்னா கட்சி க பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஜனங்கள் பார்ப்பாங்க கட்சிக்காரன் பார்ப்பான் ஏன்பா அஞ்சு வாட்டி தோத்துட்டோம்ப்பா அஞ்சு வருஷம் தோற்றுட்டோம் திருப்பி அஞ்சு வருஷம் தோற்றா கட்சி திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை ஜெயலலிதாவோல மீட் எடுக்க முடிஞ்சது நீங்கள் ஒரு தடவை போச்சுன்னா வரது ஃபிஃப்டி கஷ்டம் ரெண்டு தடவை போச்சுன்னா வரது ஹண்ட்ரட் பர்சன்ட் கஷ்டம் அந்த உண்மையை எடப்பாடி உணர்ந்தார்னா பெட்டர் இல்லைனா அவருக்கு பிரச்சனை தான் வரும் ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தனித்து போட்டிடுவதோ இல்லை வேற சிறிய சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிறதோ இந்த மாதிரியான விடயங்களில் அண்ணாமலை அவர்களுடைய பிளான் என்னவா இருக்குது சி இரு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி இருக்கும் கண்டிப்பாக அது ஒன்று ரெண்டு போகும் ஒன்று ரெண்டு வரும் அது இருக்கும் அதிமுக ஒரு 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 கூட்டணி இருக்கும் அந்த கூட்டணினால் பாதிக்கப்பட போகிறது திமுகவாக தான் இருக்கும் எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக்கு ஜவஹர் இல்லா அந்த மாதிரி இழுத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் பாரதிய ஜனதாவோட இல்லை நான் ஒரு செக்குலர்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பழனிசாமி இருக்கார் அந்த கட்டாயத்துக்கோசரமே நாலு முஸ்லீம் லீக் லீடுறதுக்கு பத்து பத்து அஞ்சு சீட்டு கொடுப்பாரு அப்புறம் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிலாம் எடுத்து எப்படி இனிக்கோ இருதயராஜுக்கு டிஎம்கே கொடுத்த மாதிரி இவங்க ஒரு நாலஞ்சு பேர் கொடுப்பாங்க இதனால் என்ன ஆகும் அஃபெக்டாக போகிறது டிஎம்கே தான் பாரதிய ஜனதா தனியாக போட்டிக்கிட்டால் கூட அதான் அண்ணாமலை சொன்னாராம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பத்து இருபத்து முப்பது தொகுதியில் போட்டி போட்டு பத்து ஜெயிச்சா கூட நமக்கு வெற்றி தான் ஏன்னா இப்போ மைனஸில் இருக்கும் பத்து அஞ்சு சீட்டு ஜெயிச்சா கூட லாபம் தான் ஏன்னா பாஜகவுக்குன்னு வர வேண்டிய ஓட்டுகள் தனியாக வரப்போகுது அது கொஞ்சம் டிஎம்கேலேருந்து கொஞ்சம் வரும் ஏடிஎம்கேலேருந்து அதிகமாக வரும் அப்போ பாதிக்கப்பட போகிறது இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இப்போ இப்போ காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி இருக்கமா இருக்காதாலும் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான விட தெரிஞ்ச திமுகவோட செங்க்த்தை பற்றி பார்க்க முடியும் காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா அதிமுகவோட போகுமா அதிமுகவோட போச்சுன்னா மோடியோட கோபத்துக்கு ஆளாகும் அதிமுக காங்கிரஸ் திமுக வெளியில் வந்ததுன்னா காங்கிரஸ் தனியாக போட்டியிட முடியாது திமுக தனியாக போட்டி போடலாம் காங்கிரஸ் தனியாக போட்டிட்டு ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது அப்போ அவங்க அஞ்சு சீட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்களா அப்போ மானத்தோட காமராஜர் ஆட்சி எல்லாம் பொய்யா காங்கிரஸுக்கு என்ன மரியாதை ஏன்னா ஸ்டாலின் அஞ்சுக்கு மேலே தர முடியாதுன்னு பிடிவாதமாக சொல்லிட்டாரு அது டெல்லியில் டிஆர் பாலும் சொல்லிட்டு வந்துட்டார் அதனால தான் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் இந்த கணக்குகள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது சேதாரம் வந்து திராவிட கட்சிகளுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு பிஜேபி குறைஞ்சது ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூட வெற்றி தான் ஏன்னா ஒன்றுமே இல்லை எம்பியே கிடையாது சொந்த கால ரெண்டு சீட்டு அண்ணாமலை ஜெயிக்க வச்சார்னா அண்ணாமலை போயிடும் அகில இந்திய லெவலில் போயிடும் ஓகே சார் இந்தி கூட்டணி எந்த நிலமையில் இருக்குது சார் ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு திமுக எம்பி சொன்னது நார்த்திலலாம் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கவிதா அப்படிங்கிறவங்க கேசிஆர் அவர்களுடைய மகள் அவங்களும் அந்த கோமுத்ரா ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் நார்த்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை வந்து லேபர்ஸை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது குறிப்பாக சனாதன தர்மங்கிறதையும் அவங்க சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் திமுக தரப்புல இருந்து பரப்பப்படுது இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தி கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை இந்தி கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் சில வந்து என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அப்படின்னு பார்க்குறாங்கங்கிற நிலமை ஸோ இதெல்லாம் வச்சு சொல்லுங்க இந்தி கூட்டணி என்ன நிலமையில் கமல்நாத் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு காங்கிரஸ் மேலிடத்துக்கு எங்கள் மாநிலங்களில் காங்கிரஸ் தோத்து போனதுக்கு காரணம் இந்தி எதிர்ப்பு கட்சியோட கூட்டணி வச்சது ஹிந்து மத எதிர்ப்பு கட்சியோட கூட்டணி வச்சது சி சவுத் இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் நார்த் இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் சவுத் இந்தியாவில் நம்மலாம் வந்து மதம் அவ்வளோவா பார்க்க மாட்டோம் ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்னா கூட நம்மளால் ஓட்டு போடுவோம் நம்ம அந்த மாதிரி வந்து ஜாதி மதம் பார்த்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கலாம் செக்யூலர் நம்ம கொஞ்சம் எப்பவுமே நம்ம எஜுகேட்டட் செக்யுலர் நம்ம இந்த ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போட மாட்டோம் நல்ல கேண்டிடேட்டாக போடு அப்படின் தான் போக தவிர ஜாதி மதம் பார்த்து என்ன ஜாதி என்ன மதம்னு பார்க்க மாட்டோம் நார்த்தில் அப்படி இல்லை ஒரு ஒரு சீட்டும் இப்போ இங்கே கூட சொல்லலாம் அறக்கோனா இவர் அது என்ன இப்போ வன்னியர்னால் ஒன் இயர் பெல்ட்டு திருத்தணி அந்த அது அது ஒரு இருக்கலாம் பட் நகரங்களில் பார்த்தீங்கன்னா சென்னை நகரத்தில் அந்த மாதிரி வேற்றத்தாழ்வு ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறவங்க ஒரு ரெண்டு மூணு பசங்களோட இருக்க மாட்டாங்க ஏதோ கிராமத்தில் ஒரு ரெண்டு மூணு கான்ஸ்டன்ஸில் இருக்கலாம் ஒரு இருநூற்றி முப்பத்தி நாலில் ஒரு ஐம்பது கான்ஸ்டன்சி வச்சுக்கோங்க மீதி நூறு கான்ஸ்டன்சி வந்து எந்த ஜாதி மதமும் பார்க்காமனா போடுறது நார்த்தில் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கான்ஸ்டுவன்ஸியும் எந்த ஜாதிக்கால் நிற்கிறான் எந்த மதங்காலம் நிற்கிறான் அப்படி பார்த்து தான் போடுவாங்க பாரதிய ஜனதா இன்க்ளூடிங் அந்த மாதிரி கேண்டிடேட்டை பார்த்து தான் போடும் ஸோ கமல்நாத் என்ன சொன்னாரா இந்து மத எதிர்ப்பு எங்கள் மாநிலத்தில் காங்கிரஸை தோற்கடித்து விட்டதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு டெல்லியிலேருந்து எனக்கு அழைச்ச தகவல் ரெண்டாவது வந்து இந்த மூணு மாநில தேர்தலில் இந்துக்கள் அதிக அளவு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட இந்து பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள் அப்படியே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸ் இதுவரைக்கும் ஆதரித்தவர்கள்லாம் கூட பாரதிய ஜனதா பக்கம் மாறி வந்ததுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்து எதிர்ப்பு இந்து இந்தி எதிர்ப்பு கொள்கை அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணி சூப்பராக பண்ணாங்க அந்த அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இவங்களுக்காக ஓட்டு மூவி திட்டுறாங்களே ஏன்னா நீங்கள் சொல்லலாம் என்னங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி மத உணர்வை வளர்க்குறதா அவங்க மத உணர்வு உணர்வு வளர்க்குறாங்களோ இல்லையோ என்ன நடக்கிறதுங்கிற மக்கள்கிட்ட சொல்கிறாங்க என்ன என்ன விஷயம் என்ன நடக்கிறது பாருங்கள் காங்கிரஸோட காங்கிரஸ் ஒரு ரெட்டை வேடம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எடுபட்டுடுது எடுபட்டதுனால தான் மூணு மாநிலம் ஜெயிச்சது இப்போ இந்தி கூட்டணியில் என்ன சொல்கிறாங்களாம் திமுக இருந்தால் வேலைக்கு ஆகுது நாளைக்கு நம்ம திருப்பி திருப்பி பார்லமெண்ட்டு தேர்தல் தொற்று போயிடுவோம் அதனால் திமுக கட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க காங்கிரஸ் திமுகவை கட்டி விட தேர இல்லை ஆனால் மம்தாவோ மற்றவங்களோ லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க திமுக எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க காங்கிரஸ் எதுக்கு பிடிச்சிட்ருக்குண்ணா டிஎம்கேவை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு டிஎம்கே சொன்ன அந்த ஒரே ஒரு நன்றி கடனுக்கு காங்கிரஸ் இருக்கு அது எப்போ முழுன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பத்து எம்எல்ஏக்கு எம்பிக்கு பதிலாக அஞ்சு எம்பி சீட் தான் கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொன்னார்னா அந்த பிடிப்பு ஊட்டுரும் அப்போ காங்கிரஸ் டிஎம்கே தனியாக வந்துடும் அப்போ இந்தி கூட்டணியில் திமுக ஆதரவாக பேசுறதுக்கு எந்த கட்சியும் இருக்க போகிறதில்ல திமுக ஆதரவு இருக்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் பேசுன பழைய வீடியோ புது வீடியோ கிடையாது பழைய வீடியோவுக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு கிளம்பு இருக்கு தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இந்த மாதிரிலாம் திமுகவோட கொள்கை எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் கடுப்பிடிச்சதுக்கு காரணமே அவர் சொல்கிறாரா இந்து மத வாக்குகளை நம்ம இழக்க தயாராக இல்லை சரி நீங்கள் என்ன சொன்னாலும் காங்கிரஸ் வந்து ஒரு செக்குலர் கட்சி அது இந்து மதத்தை வெறுக்கிற கட்சி கிடையாது இந்து கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் நம்ம பிஜேபி மாதிரி இந்து மத ஒரு நெருங்கிய தொடர்பில் உள்ள கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் யாருமே இந்து மத்திய இருக்க மாட்டாங்க அவங்க மைனாரிட்டி அப்பீல்மெண்ட் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அது வேறு விஷயம் அங்கே இருக்கிறவங்கள கோயிலுக்குலாம் போவாங்க பிரணாப் முகர்ஜியோடு ஒருத்தர் கோயிலுக்கு போக முடியும் இப்போது ஷட்டு இல்லாமல் அது குருவாயூருக்கு போயிட்டு வந்தார் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரசிடென்ட் வந்து ஷட்டை கட்டக்கூடாது ஷட்டர் இல்லாமல் குருவாயூர் போயிட்டு வந்தார் அது மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க காங்கிரஸ் அது கமல்நாத் மாதிரிலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வேண்டாத பேக்கேஜை கையில் வச்சுட்டு நம்ம இருக்கிற ஓட்டு எழுக்கணுமா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒன்று வாய மூட்டுக்கு சொல்லுங்கள் வாய மூணுலாம் கட்டி விடுங்க அவங்களால நமக்கு எந்த லாபமும் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி திமுகக்கு செல்வாக்கு அகில இந்திய இங்க திமுக ஜெயிச்சு கொடுக்குற ஒரு இருபத்தஞ்சு சீட்டோ முப்பது சீட்டோ கண்டிப்பா உங்களுக்கு உதவுதான போகுது எப்படி திமுகவில் எந்த லாபமும் இல்லைன்னு மற்ற கட்சிகள் நினைக்க முடியும் இப்ப பாராளுமன்றத்தில் என்ன பண்றாங்க கோஷம் போடுறாங்க மோடி கேது காங்கிரஸ் கட்சியோட போராடுறாங்க என்ன ஆக்கப்பூர்வமா எக்ஸப்ட் கனிமொழி பாலு தயநிதி மாறன் எவ்வளவு பேர் பாராளுமன்றத்தில் செந்தில்குமார் ட்விட்டர்ல போடுறார் கோமுத்திரம்ன்றார் பாராளுமன்றத்தில் என்ன பேசுறார் பாதி பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது இந்தியன் தெரியாது அது வேற விஷயம் பேசுறது ரெண்டாம் பட்சம் தானே சார் முதல்ல ஆட்சி அமைக்க எம்பிக்களுடைய அடுத்த தல தேர்தலில் முந்நூற்றம்பது சீட்டில் சீட்ல பாரதிய ஜனதா கட்சி வந்ததுன்னா நீங்க முப்பது சீட்டு டிஎம்கி எம்பி எம்பி வந்தா கூட பிரயோஜனம் இல்லையே நீங்கள் ஆளும் கட்சி வரிசையில் உட்காருடா ஒத்துக்கலாம் அப்போ வந்து சோனியா காந்தி கூட்டணி மாதிரி கலைஞர் சோனியா காந்தி கூட்டணி மாதிரி அப்போ வந்து மந்திரிசபை வரும் மந்திரி பதவி கிடைக்கும் எல்லாம் ஒத்துக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் இருபது எம்பி வந்தா என்ன பத்து எம்பி வந்தா என்ன முப்பது எம்பி வந்தா என்ன எதிர்கட்சி வரிசையில் உட்கிறது ஒன்றும் பிரமாதம் இல்லையே நீங்கள் எஃபெக்டிவாக எதிர்க்கிறதுக்கு ராஜ்யசபாலே பார்த்தீங்கன்னா டிஎம்கே பெரிய சிவா ஊட்டாக வேறு குரலே கிடையாது யாருமே பேசுகிறதில்லை அதுக்கு என்ன சொல்கிறாங்க டிஆர் பாங்களே எங்கள் பாலு பேச அனுமதிக்க மாட்டேன்றாலும் ஒரு பெரிய புகார் ஒரு ரெண்டு மூணு எம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார் எங்களை பேசவே அலோ பண்ண மாட்டேங்கிறார் சார் இவர் வந்து கனிமொழி கண்டு பயப்படுறாரு அந்த அம்மாவுக்கு பேச கொடுக்குறாரு சிவா தலைவர் கொடுக்குறாரு தயநிதிமான ஒன்றும் பண்ண முடியாது பாலு கண்ட்ரோலில் இல்லை மீது யாருக்குமே பேசுகிறது வாய்ப்பு கொடுக்கணும் அங்கே ஒரு தனி உள்கட்சி போராட்டம் நடக்குது பாராளுமன்றத்தில் யார் பேசணும்னு பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது பாலு சிபி இந்தி கூட்டணியில் என்ன பிரச்சனைனா இந்து மத எதிர்ப்பை கைவிட சொல்லி பிரைவேட்டாக ஸ்டாலின்ட்ட இந்தி கூட்டணி தலைவர்கள் சொல்லியாச்சு ி எதிர்ப்பு கை விடுங்க தமிழ்நாட்டில் போனியா போகிறது இல்லை இந்தி எதிர்க்கிறதால உங்களுக்கு ஓட்டு வர போகிறது இல்லை உங்கள் செல்வாக்கில் நில்ல பாருங்க ஏன்னா இந்தி கூட்டணி இந்தி எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பு அப்படின்னு வந்து கூட்டணிக்கு தான் சேதாரம் அந்த சேதாரத்தை எடுத்துக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ற கவிதாலேருந்து தேஜஸ் யாதவ்லேருந்து நிதிஷ்குமார்லேருந்து அத்தனை தலைவர்கள் சொல்லியாச்சு சில தலைவரெல்லாம் பர்சனலாக கூப்பிட்டு சொன்னாங்க சில பேர் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இந்தி கூட்டணியில் திமுக இருக்குமா இருக்காதாங்க எப்போ முடிவாகுனா எவ்வளோ சீட்டு காங்கிரஸுக்கு வரும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒதுக்கும் என்பதை பொறுத்தே அது என்ட்ரியா எக்ஸிட்டான்னு பார்க்கணும் ஓகே ஆனா இந்தி கூட்டணியில திமுக தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் ஒற்றுமையா இருக்காங்களா இல்ல அது என்ன பிரச்சனை சொல்றதுல பார்க்கும்பொழுது மற்றவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு திமுக ஒத்து வரலை ஸோ திமுக வந்து இந்த மாதிரி மாத்திக்கங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் சில பாஜகவினர் இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறன்னா இந்த கூட்டணியை வந்து எலெக்ஷன் வரைக்கும் தாங்காதுங்க ஒருத்தர் ஒரு பக்கம் போயிருவோம் அதனால கேட்கறேன் இந்த கூட்டணி வந்து தாங்காதுன்னு முதலே நான் சொல்கிறத்துக்கு காரணம் கூட்டணி கட்சியில் எட்டு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க இப்போ அந்த எட்டுங்கிறது நாளாக குறைஞ்சிருக்கலாம் ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கேவை வந்து பிரதமராக போடணுன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பேனர்ஜியும் ஏன் ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டர் வேணும் பின்னாடிலேருந்து கீ கொடுக்கறதுக்கு இப்போ நிதிஷ்குமார் அது இடத்துக்கு வராது வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் காங்கிரஸ் கூட்டணி வருவோம் எதிர் எதிர்பார்க்கறதே தப்பு ஒரு கால் அத்தைக்கு மீச முளைஞ்சு சித்தப்பாகி காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா யார் பிரதமருங்கிறதுல சண்டை வரப்போகிறது நிதிஷ்குமார் ஆசைப்படுறார் எப்பயுமே ஒரு தலைவர் எனக்கு பதவி ஆசை இல்லைன்னு சொன்னார்னா நீங்கள் கரெக்டாக ஆப்போசிட்டாக புரிஞ்சிக்கணும் பதவியாசை உள்ள தலைவர் தான் பதவியாசை வேண்டாம் பார் அது நம்ம ஸ்டாலின்லேருந்து உதயநிதி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம் வைக்கோட பையன் துறை வைக்க எல்லாருமே ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க அது வழக்கமான இந்திய அரசியலில் ஒரு பங்கு அது நிதிஷ்குமார் வந்தார்னா ஆகிடுவார் மம்தா பேச்சோ அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சோ கேட்க மாட்டார் பொக்கை கீ கொடுக்குற பொம்மையாக இருக்க மாட்டார் இவங்களுக்கு என்ன ஆசைன்னா காங்கிரஸ் இல்லாமல் கார்கே மாதிரி ஒருத்தரை போட்டார்னா பின்னாடியிலேருந்து நம்ம இயக்கலாம் டம்மி பிரைம் மினிஸ்டராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆசை அதை இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க காங்கிரஸில் அதனால் என்னாச்சு கார்கே சொன்னார் பிரைம் மினிஸ்டர் இப்போ பேச வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் ஏன்னா ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் நீங்கள் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆகுறது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அவங்க யார் எங்களுக்கு முடிவு பண்ணுறதுன்னு அது உள்ளுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் போடுது நிதிஷ்குமார் வாக் அவுட் பண்ணிட்டு போனார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து அதையும் கவனிச்சுருப்பீங்க நிதிஷ்குமார் கடுப்பில் இருக்கார் இந்திய கூட்டணி மேலே நீ இந்தி கூட்டணி ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே தாங்காதுன்னு என்னோட கருத்து ஏன்னா சுயநல கூட்டணியர் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே கொள்கையாக வச்சுருந்த ஒரு கூட்டணியில் முரண்பாடுகள் அதிகம் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட் கொடுக்கப்படும் கூட்டணியில் மூணு நாலு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க டெல்லியில் ஒரு ரெண்டு மூணு கொடுத்தா அதிகம் இந்த ரெண்டு மூணு சீட்டை வச்சுட்டு தேசிய கட்சியான காங்கிரஸ் எப்படி அகில இந்திய லெவலில் முதல் இடத்துல இருக்க முடியும் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கீழே மம்தா கீழே லாலு பிரசாத் யாதவ் கீழே எட்டாவது கட்சியா இருப்பீங்களா உங்களுக்கே உங்களுக்கு ஒரு மான ரோஷம் கிடையாதா ஒரு தேசிய கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க அது உண்மையோ போய்யோ தெரியாது அந்த கட்சிக்கு உண்டான மரியாதையை கொடுக்கலனா ஏன் நீங்க இருக்கீங்க காங்கிரஸ் வெளியில் வர வேண்டியதானே தனியா போட்டு போட வேண்டியதானே ஏன் இப்போ மூணு மாநில தேர்தல் மாதிரி எல்லா மாநில தேர்தல் போட்டி போடுங்க ஸோ இது என்ன பிரச்சனைன்னா இது யார் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர யார் வரணும்னு அவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க பெரும்பான்மையான எலெக்ஷன்ஸில் யார் வரக்கூடாதுங்கிறது தான் வந்து வெற்றியே தீர்மானிச்சிருக்குது ஸோ மக்கள் யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறது தான் முதன்மையாக பார்ப்பாங்க அந்த வகையில் எங்களுக்கு பிளஸ் தான் மக்கள் மோடிக்கு எதிராக யார் நிற்பான்னு பார்க்குறாங்க அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மோடி பிடிக்காதவங்க இருக்காங்க இருக்கலாம் இந்தியாவில் எல்லாருக்குமே மோடி பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஒரு இருபது சதவீதம் மோடி பிடிக்காதவங்க இருக்கா வச்சுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க யார் ஆல்டர்னேட்டிவ்னு பார்ப்பாங்க இப்போ ஒரே ஒரு உதாரணம் பத்து வருஷமாக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நல்லபடியாக போச்சு எந்த சிக்கலும் இல்லை பத்து வருஷமாக பாஜக பாஜக ஆட்சி தனிப்பெரும் மெஜாரிட்டியோட கூட்டணியாக கூட்டணி இல்லாமல் என்டிஏ கூட்டணின்னு இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள்லாம் அதிகமான லெவலில் இருக்காங்க ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை இதுக்கு முன்னாடி கூட்டணி என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தேவகோட ஆரம்பித்து குஜ்ரால் குஜராத் வரைக்கும் போய் அப்புறம் எவ்வளோ பிரதமர்கள்லாம் கூட்டணி அமைச்சு கவிழ்த்து சந்திரசேகர் மாதிரி பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஜனங்கள் அதிலேருந்து விடுபட்டு நிம்மதியாப்பா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருந்தாலே நல்ல காரியங்களை பண்ண முடியும் அரசாங்கம் இன்னி கவழமோ நாளை கவழமோ நிலமையில் இருந்தால் மக்கள் மதத்திட்டு எதுவும் பண்ண முடியாது மோடியும் புல்டோஸ் பண்ணி அடிக்கிறாரு டக்க 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 டக்குன்னு பண்ணுறாருன்னா அவருக்கு தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஒன்றும் ஆ போகிறது இல்லை அடுத்த வாட்டையும் நம்ம தான் வரப்போகிறோன்னு தெரியும் அந்த தைரியம் எதிர்கட்சிகளில் எந்த கட்சிக்கு தைரியம் இருக்குது நான் மோடியை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற தைரியம் காங்கிரஸ்க்கு இருக்கா இருந்ததுன்னா மூணு மாநில அஞ்சு மாநில தேர்தலில் ஜெயிச்சிருக்கணுமே சி கர்நாடகாவில் ஜெயிச்சிங்க தெலுங்கானாவில் ஜெயிச்சிங்க அது விஷயமே வேறு ஏன்னா தெலுங்கானாவில் கேசிஆர் பத்து வருஷமாக ஆடிட்டார் அதுக்கு மேலே ஆடுறதுக்கு முடியவும் முடியாது பதினஞ்சு வருஷத்தில் ஆடுறதுக்கு ஜோதிபாஸுவோ சிவராஜ் சிங் சௌஹானோ அவர் இல்லை அவர் பண்ண தப்ப அவர் மாடிட்டார் கர்நாடகாவில் இலவசங்கள் கொடுத்து ஜெயிச்சிங்க இப்போ என்ன போகிறது இந்த இலவசங்கள் நீங்கள் கொடுக்காதனால பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப போகிறது என்னோட நண்பர் காங்கிரஸ் தலைவர் கர்நாடகாவிலு சொல்கிறாரு இந்த வாட்டி நாங்கள் நாற்பது முப்பது சதவிகிதம் எங்களுக்கு பாராளுமன்ற எம்பி வந்தால் அதிகம்னு சொல்லிட்டார் ஏன்னா ஜனங்க கோவம் திரும்பிடுச்சு எல்லாம் பிஜேபி ஓட்டு போட போகிறான் ஸோ காங்கிரஸ் மாநிலங்கள்லேயும் பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சவுத்தில் வந்து பிஜேபி தொடர் தெரியப்படும் தமிழ்நாட்டில் வேணால் ஒரு நாலஞ்சு வரலாம் கேரளாவில் ஒன்று ரெண்டு வரலாம் வராமல் இருக்கலாம் ஆந்திரா தெலுங்கானாவில் கர்நாடகாவில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்குன்னு ஃபுல் ஸ்வீப்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு பாதிக்கு பாதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாக்கு எதிர்ப்பாக யார் தலைவர்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க நீங்கள் நிதிஷ்குமார் போட்டாலும் சரி நீங்கள் மம்தா பானர்ஜி போட்டாலும் சரி இல்லைங்க நாங்கள் பிரதமரே முடிவு பண்ண சி அது மாநில சட்டசபை தேர்தலில் நீங்கள் சொல்கிற கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் சட்டசபை தேர்தலில் பிஜேபியே யார் முதல்வர்னு அறிவிக்கலை நாங்கள் மோடி பேரை வச்சு போட்டிட்டாங்க மூணு மாநில தேர்தலை ஜெயித்தது காரணம் மோடி தான் அந்த லோக்கல் லீடர்ஸ்க்கு எந்த விதமான கிரெடிட்டும் கிடையாது மோடி பேரை சொல்லி ஜெயித்தாங்க அந்த மாதிரி காங்கிரஸ்லேயோ இந்தி கூட்டணிலேயோ யார் பேரை சொல்லி ஜெயிப்பீங்க ஜனங்கள் பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் ரெட்டை இலை ஜெயலலிதா ரெட்டையில் கலைஞர் சூரியன் அண்ணாதரை சூரியன் அப்படி தான் ஜனங்கள் கணக்கு போட்டுப்பாங்க இப்போ கூட கிராமத்தில் போனீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஓட்டு போட்டு போமாங்க சிம்பிளாக கூட இல்லை எம்ஜிஆருக்கு போடு அப்படி அப்போ இன்னும் இருக்காங்க ஆகவே யார் வேட்பாளர் மோடிக்கு எதிராக நிற்கக்கூடியவர் யார் அப்படிங்கிறத பார்த்து தான் போடுவாங்களே தவிர இஷ்டத்துக்கு அண்ணாமல் போடுவாங்கன்னு நான் தோணலை உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்